கட்சின்னா நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரியும், சர்வாதிகாரம், ஆட்டோக்ராட்டிக் லீடர்ஷிப். அது போல் டெமோக்ராட்டிக் லீடர்ஸ்னாலும் என்னன்னு தெரியும், லெஸ் ஆஃப் அ லீடர்ஷிப் ஸ்டைல்னாலும் நமக்கு என்னன்னு தெரியும். ஆனா எத்தனை பேருக்கு சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படின்னு என்னன்னு முழுமையா தெரியும்னு எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேச போறது சர்வன்ட் லீடர்ஷிப் ஸ்டைல் பத்தி. நம்ம டக்குன்னு இந்த உலகத்துல எத்தனை பேர் சர்வன்ட் லீடர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்டா நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பேர் சொல்லி சொல்லலாம். ஆனா அதுல முக்கியமான சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம நினைவுக்கு வர்றது ஏப்ரஹாம் லிங்கனா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்ட்டின் கிங் லூதர், அவரு ஞாபகம் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா மதர் தெரேசா யோசிக்கலாம், மகாத்மா காந்தின்னு சொல்லலாம், ஆல்பர்ட் ஸ்குவிஷ்னர் யோசிக்கலாம், அப்புறம் நெல்சன் மண்டேலா சொல்லலாம். இப்படி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சர்வன்ட் லீடர்ஸாவே வாழ்ந்திருக்காங்க. இவங்க அடாப்ட் பண்ண ஸ்டைல் சர்வன்ட் லீடர்ஷிப் ஸ்டைல். அப்படி என்ன இந்த லீடர்ஷிப் உடைய மகத்துவம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இதுக்கு முக்கியமான சிறப்பு அம்சங்கள் மூணு இருக்குதுங்க. நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா, இவங்க எப்பவுமே வந்து தன்னுடைய நீட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம தன்னை சுற்றி உள்ள மக்களுடைய நீட்ஸுக்கு தான் இவங்க பிரதானமாக நினைப்பாங்க, அதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே அதுவாக தான் இருக்கும். தே வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் த நீட்ஸ் ஆஃப் the people around them. இதுதான் ஒரு முக்கியமான சிறப்பம்சம் சொல்லலாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, they like to serve others rather than to be served. நம்பர் ஒன். நம்பர் டூ, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் பிக்சர் அவங்க கண்ணு முன்னாடி இருக்கும், ஒரு தொலைநோக்கு பார்வை. அவங்க எதுவுமே வந்து ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்காம ஒரு தொலைநோக்கு பார்வையை அவங்க எப்பவுமே மனசில் வச்சுருப்பாங்க. தே ஆல்வேஸ் சீ த பிக் பிக்சர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களோட டிசிஷன்ஸ் எல்லாம் இருக்கும், அவங்களோட வே ஆஃப் லைஃப் கூட இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பீப்புளை வந்து டெவலப் பண்ணணும், அவங்கள க்ரூம் பண்ணணும், அவங்கள நர்ச்சர் பண்ணணுன்றது இவங்களோட ஒரு முக்கியமான குணாதிசயமாக இருக்கும். இந்த மூணு தாங்க இந்த சர்வன்ட் லீடர்ஷிப் ஸ்டைலுடைய சிறப்பு அம்சங்கள்னு சொல்லலாம். இப்போ நீங்க யோசிக்கலாம், மதர் தெரேசா ஷி டெடிகேட்டட் ஹர் லைஃப் டு த புவர், இட் வாஸ் ஹர் சாய்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிறருக்காகவே வாழ்ந்த ஒரு லேடின்னு சொல்லலாம். அது போல் ஆல்பர்ட், அவங்க பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ஃபிசிஷியன், ஜெர்மன் ஃபிசிஷியன். அவரும் அவங்களோட ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்டுடைய ஒவ்வொரு வேர்டையும் கட்டாயமாக பின்பற்றணுன்ற மாதிரி அவங்க வாழ்க்கையை நடத்தினாங்க. ஒரு பேஷண்ட்டுக்காக வேண்டி பல மணி தூரம் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு கூட ஒரு புக்கில் நான் வாசித்திருக்கேன். ஸோ அவங்களுடைய சேவை, அவங்களோட பணி, அவங்களுடைய அந்த மருத்துவ பணி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சர்வன்ட் லீடர்ஷிப்பை தழுவுனதாகவே இருக்கும். அப்புறம் மகாத்மா காந்தி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன்ஸுடைய அந்த ஃப்ரீடம்காக, இண்டிபெண்டன்ஸ்க்காக அவர் வந்து அஹிம்சை வழியில் வந்து அவர் போராட்டத்தை அவர் வந்து லீட் பண்ணார். ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நீட்ஸ் தான் அவருடைய முக்கியமான ஒரு வாழ்க்கை குறிக்கோளாக இருந்தது. அது போல் நெல்சன் மண்டேலா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்வாலிட்டிக்காக அவர் ஃபைட் பண்ணார். அது போல் கிங் மார்ட்டின் லூதர், அவரும் பார்த்தீங்கன்னா ஈக்வாலிட்டிக்காக அவர் பேசினார். அவருடைய ஸ்பீச்சஸ்லாம் இன்றைக்கும் நம்ம கேட்டாக்க நம்ம வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகும். அது போல் வந்து நெல்சன் மண்டேலா பார்த்தீங்கன்னா ஹீ டிண்ட் ஈவன் பாதர் அபவுட் இஸ் லைஃப். அவர் வந்து ஒரு என்ன ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்லன்னு அவர் வந்து ஒரு ஸ்ட்ரீட்ஸ்லாம் கூட போய் அவர் வந்து இந்த ஈக்வாலிட்டியை பற்றி அவர் சத்தம் போட்டு பேசியிருக்காரு. ஏப்ரஹாம் லிங்கன் அவர் வந்து அன்னைக்கு வந்து அவர் வந்து அந்த சதர்ன் ஸ்லேவ்ஸ் எல்லாம் அவர் வந்து ஃப்ரீ ஆக்கலை அப்படின்னு சொன்னால் ஸ்லேவரிங்கும் எத்தனை வருஷம் இருந்திருக்குமோ நம்மளுக்கு தெரியாது. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் ஒவ்வொன்றுமே பிற்காலத்தில் இந்த ஜனங்க எப்படி வந்து ஒரு ஈக்குவலாக, ஒரு ஃப்ரீயாக, ஒரு சந்தோஷமாக ஜீவிக்கணுன்றது தான் அவங்களுடைய முதன்மையான ஒரு குறிக்கோளாக இருந்தது. பர்டிகுலராக மதர் தெரேசா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, அவங்க வந்து தனக்கு வந்து அக்குலேட்ஸ் கிடைக்கணும், ரெக்கக்னிஷன் கிடைக்கணும், பீப்புள் ஷுட் அக்னாலேஜ் ஹர் ஒர்க் அப்படின்லாம் சொல்லி ஒரு நாள் அவங்க யோசித்ததில்லை. அவங்க மட்டும் இல்லைங்க, எந்த சர்வன்ட் லீடருமே தன்னை வந்து மற்றவங்க புகழணுன்றதுக்காக எந்த காரியமும் அவங்க செஞ்சதே கிடையாது. தே டோன்ட் லைக் ஆல் தோஸ் அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன்ஸ்.
அதுபோல் நம்ம அந்த தெரேசைக்கு பார்த்தீங்கன்னா அது நோபல் ப்ரைஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க. அது கொடுத்த போது அவங்களுக்கு வந்து ஒரு பேங்க்வெட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பார்ட்டி. அப்போ இவங்க வந்து அதை நிராகரிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் திஸ், இதுக்கு பதிலாக இந்த காசை வந்து ஏழைகளுக்கு டொனேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவருடைய ஃபோக்கஸ் எதில் இருக்குது பார்த்தீங்களா, இட்ஸ் ஆன் த புவர். அதுபோல் ஒரு கான்ஃபரன்ஸ், திஸ் இஸ் அபவுட் வேர்ல்ட் பீஸ். அப்போ வந்து அவங்க பேசுகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்போ அவங்க பேசும்போது அப்படி ஒரு ரேடிக்கல் தாட் அவங்க வெளியில் வந்ததுங்க அவங்கக்கிட்ட. அவங்க என்ன சொன்னாங்க, அபோர்ஷன் இஸ் த காஸ் ஃபார் யூனோ சண்டை சச்சரவு இந்த உலகத்தில். ஒரு பீஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அபோர்ஷன் தான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யோசிக்கலாம், எப்படி வந்து அபோர்ஷன் வந்து ஒரு பீஸ் இல்லாததுக்கு வந்து நம்ம கார்லேட் பண்ண முடியும்னு நீங்கள் யோசிக்கலாம். அவங்க அதற்கு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கூட கொடுத்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு மனுஷங்க அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க அப்படின்னாக்க அதில் என்ன அங்கே பெரிய விஷயம் இருக்கு. ஒரு தாயே வந்து தன் கருவில் வளர்கின்ற குழந்தைய வந்து கொல்ல துணியும் பொழுது இந்த வந்து மக்கள் வெளியில் வந்து அவங்க அடிச்சுக்கிறதுலையும் சண்டை போட்டுக்கிறதுலையும் இப்படி சமாதானம் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க எங்கே சொல்கிறாங்கன்னா, அந்த அபோஷன் ஒரு பெரிய சோஷியல் ஈவலை குறித்த அந்த இடத்துல போல்டாக அவங்க பேசுகிறாங்க. ஸோ இப்படி இந்த சர்வன்ட் லீடர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க பெரும்பான்மையானவர்கள் வந்து ஒரு பெரிய சோஷியல் காசுக்காக, மக்களுடைய நலனுக்காக தான் அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போது இந்த சர்வன்ட் லீடர்ஷிப் வந்து எப்படி வந்து நம்மளுடைய கார்பரேட் ஆர்கனைசேஷன்ஸை இன்கார்பரேட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இன்னைக்கு உலகளவில் பார்த்தீங்கன்னா தே ஃபாலோ திஸ் சர்வன்ட் லீடர்ஷிப் ஸ்டைல். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில முக்கியமான சாராம்சங்களை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா, சர்வன்ட் லீடர்ஸ் வந்து தே வில் பி ஆக்டிவ் லிசனர்ஸுங்க. அவங்க பீப்புளை வந்து அவங்க நல்லா காது கொடுத்து கேட்பாங்க. தே வில் நெவர் யூனோ இன்டரப்ட் ஆர் யூனோ அவங்கள வந்து பேச விடாமல் தடுக்கிறது, இல்லை அவங்க பேசும்பொழுது நம்ம பாட்டுக்கு ஒரு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறது, இல்லை ஏதாவது மொபைலில் நோண்டிகிட்டு இருக்கிறது, இல்லை லேப்டாப்பில் நோண்டிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. தில் பி ஆக்டிவ் லிசனர்ஸ். அவங்க வந்து சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க கேட்பாங்க. அதுபோல் கஸ்டமர்ஸுடைய என்ன தாட்ஸா, பிலீஃப்ஸு, வேல்யூஸ் அதையும் ரொம்ப கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த சர்வன்ட் லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஆக்டிவ் லிசனர்ஸ். அவங்க அதோடு ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. தேர் பி ஸோ எம்பத்தட்டிக் டுவர்ட்ஸ் பீப்புள்ஸ் இமோஷன்ஸ். மெயினாக வந்து யாருடைய இமோஷன்ஸையும் அவங்க வந்து கிரிட்டிசைஸும் பண்ண மாட்டாங்க, ஜட்ஜும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அவங்கெல்லாம் செல்ஃப் அவேர்னஸில் ரொம்ப ஹையாக இருப்பாங்க. அந்த செல்ஃப் அவேர்னஸ் இருக்கிறவங்க எல்லாருமே தே வில் பி ஸோ செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் செல்ஃப் டிசிப்ளின். இன்ஃபேக்ட் தே வில் பி கிரேட் ரோல் மாடல்ஸ் ஃபார் பீப்புள் டு ஃபாலோ தெம். இது ஒரு முக்கியமான சிறப்பம்சம்னு சொல்லலாம். அது மாதிரி இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாமே அந்த பிக் பிக்சர் மனசில் இருக்கிறதுனால தே வில் யூனோ புஷ் த பீப்புள் டுவர்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் தி பிஸ்னஸ் கோல்ஸ். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, தே வில் ரியலி என்கரேஜ் கொலாபரேட்டிவ் ஒர்க். ஜனங்க வந்து எல்லாரும் பீப்புள் இன்னும் டீம்ஸ், தே ஷுட் ஒர்க் டுகெதர், தே ஷுட் பி கோஆப்ரேட்டிவ், தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அதர் அப்படின்னு அந்த ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இவங்க பண்ணுவாங்க. இப்படி சொல்லணும்னா நிறைய சொல்லிக்கிட்டே போனாங்க. And these people, they'll be so open to feedback and criticisms. அது வந்து ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தே வில் மாடிஃபை தேர் பிஹேவியர். அண்ட் தேர் வெரி அடாப்டபிள்ங்க. என்ன சேஞ்ச் சுச்சுவேஷன் வந்தாலும் தேர் பி ஸோ ஈஸிலி அடாப்டபிள் ஆல்சோ. இப்படி பார்த்தீங்கன்னா சர்வன்ட் லீடர்ஸுடைய ரோல் இன் அன் ஆர்கனைசேஷன் நிறைய அடுக்கிக்கிட்டே போகலாம். நான் இன்றைக்கி ஐ வுட் லைக் டு ஸ்டாப் டு திஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு டெல் யூ தட் யூனோ பீங் அ சர்வன்ட் லீடர் நாட் ஓன்லி யூனோ மேக்ஸ் யூ அ கிரேட் பர்சன், இட் ஆல்சோ மேக்ஸ் தி பீப்புள் அரவுண்ட் யூ ஃபீல் கிரேட்.